எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆரம்பிக்க போகுது இல்லையா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்சோட வந்து ஆரம்பிக்குது. இப்போ சேப்பாக்கில் சிஎஸ்கே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. தலை எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸஸ் கேள்விப்படுறோம், வீடியோஸும் பார்க்குறோம். எஸ் என்ன மேட்டர் அப்படின்னா, சீக்கி சீக்கா இருக்காருல்ல நம்ம ஸ்ரீகாந்த் சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேனல்ல சொல்லியிருந்தாரு, யாரோ சொன்னாங்களாம் சார் எம்எஸ் தோனி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு சார், வெறும் சிக்ஸரா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, சோ வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதை நான் கேட்டப்போ வந்து சரி சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஏன்னா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் கூட ரியாக்ட் பண்ணிருப்பாரு, எல்லா பிளேயர்ஸும் இந்த T20 பிராக்டிஸ்ல அப்படிதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தோம், என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் போயிருந்தான், ஓகே, அவன் கொஞ்சம் பெரிய ஆளு, சோ அதை யூஸ் பண்ணி உள்ள போயிருந்தான், ஓகேவா. சோ அவனும் சில இதெல்லாம் சொல்லியிருந்தான். அதெல்லாம் கேட்கிறப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே தெரிஞ்சிச்சு, சரி என்ன நடக்குது, எதமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேட்டர் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிக்ஸைட்டிங் எபிலிட்டிஸோட அந்த இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் தோ ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சுட்டு இருக்காரு, பிராவோ பந்து போட வச்சு அடிக்கிறாரு, ஷட்டுல் தகர் அடிக்கிறாரு, ராஜ்வர்தன் ஹங்க கேக்கர போட்டு அடிக்கிறாரு, தீபக் சகர் அடிக்கிறாரு, தலைவன் சுத்தி முத்தி காட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு பிராக்டிஸ் கேம் ஒன்று விளையாண்டுருக்காங்க, தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். எஸ் அந்த விண்டேஜ் தலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆப்வியஸ்லி அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஃபியூ இயர்ஸில் அவ்வளோ பெரிய கேம் எலிவேட் பண்ண முடியல, அவர் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் பின் இதாகிட்டார். நான் விளையாடலப்பா, இப்போ நான் லேட்டாக வந்துக்கிறேன், நீங்களாம் போயிட்டு அடிங்க, நீங்களாம் பேட்டிங்கில் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இது லாஸ்ட் இயராக இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு தான் போகணும்னு தான் யோசிப்பார். அந்த லாங் ஹேராக இருக்கட்டும், அந்த பிரைம் ஸ்போர்ட்ஸ் பேட்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பாக அந்த ஒரு அக்ரஸிவ் பேட்டிங் மோட், எம்எஸ் தோனி வந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாருங்கிறது நிறையா பேருக்கு தெரியுமா என்னங்கிறதுலாம் தெரியல, நம்மளே அப்போ சின்ன பசங்க தான். அப்போ பார்க்குறப்பெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு அண்ணன் சொன்னாங்க சடையும் ஒருத்தன் வந்திருக்காண்டா, அவன் விளையாடுறதை பார்க்குறதுக்கே அப்பா அப்படி இருக்குது, அவன் தாண்டா அடுத்த கிரிக்கெட்டோட ஒரு மிகப்பெரிய பிளேயர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மனுஷன் அந்த ஒன் டவுனில் இறங்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு எம்எஸ் தோனியை நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிற ஃபீல் வந்து ஒரு மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. எஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராக்டிஸ் செஷன் இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஏதோ ஒன்று பெருசாக அவர் பண்ண போகிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் முதல் மேட்ச் பார்க்க போகிறேன், அந்த மேட்ச்சில் ஏதாவது அடித்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவன் தான் இன்னும் ஒரு சில பேர் அவர் ஒன் டவுன் வரப்போறா இருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் தான். கப் அடிக்கிறாங்க அடிக்கல, இந்த சீசன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துட்டு போனார் அப்படின்னா நல்லாயிருக்கும். எஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, எம்எஸ் தோனி இந்த வருஷம் அவரோட பேட்டிங் மோடு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.